அம்மா என்றழைத்ததும் ஞான சம்பந்தருக்கு ஞானப்பால் ஊட்டியதாயே. ஞான கனல் பரப்பிய ஆதிசங்கரர்க்கு வழித்துணையாய் நடந்து வந்தவளே. மூடன்னாவில் திரிசூலம் கொண்டெழுதி கவி காளிதாசனாக்கி காவியம் பல கண்டவளே. கம்பன் கவி எழுத தீப்பந்தம் பிடித்து நின்ற ஜோதிச்சுடரே. மகான் சதாசிவ பிரம்மேந்திரர் போற்றி துதித்த வடிவழகே. சிவயோக ஞான சித்தன் கேட்ட வரம் தந்து இருக்கன்குடியில் ஈராற்று தீவில் அவர் தவயோக நிஷ்டை பீடத்தில் சமாதி மீது கோவில் கொண்ட அம்பிகையே. மாரியம்மா பாலன் என் குரல் கேட்கலையோ? ஏன் இந்த மௌனமம்மா? குழந்தை என் விண்ணப்பம் புரியலையோ? ஏன் இந்த நாடகம்? மகன் என் மன்றாடுதல் தெரியலையோ? வேண்டாம் இந்த வன்மமம்மா. பழைய அக்னி சட்டியை என் கையில் தந்தினி அழைத்ததும் வருவேன் என்று என் கதவில் சிறு பெண் பிள்ளை வடிவில் வந்து சொல்லி நின்றாயம்மா. கண் விழித்ததும் வேர்த்து விறுவிறுக்க என் தேகம் சிரித்ததம்மா. நீ கனவில் வந்தது பிரம்ம முகூர்த்த நேரமம்மா. அழைக்கின்றேன் தாயே உன்னை இப்போது. வார்த்தை தவறலாமோ? விளையாட்டு வேண்டாமம்மா. சோதனை போதுமம்மா. வேதனை தாழாத நான் உன் குழந்தையம்மா. உன்னையும் உன் சக்தி ஸ்வரூபத்தையும் மனக்கண்ணால் உணர்ந்து தியானிக்கும் ஆற்றலில்லாத பாமரன் பாவக்குழியில் வீழ்ந்து சிக்கி தவிக்கும் சம்சாரி ஆசை கடலில் அகப்பட்டு தத்தளிக்கும் சிறு துரும்புனான். அன்னையே உன்னை காண வேண்டும் என்ற பேராசையில் என் அங்கம் நோக அழுது தவிக்கின்றேன். சன்னதி சுற்றி அங்க பிரதட்சணம் செய்தேன். பசியால் பாலுக்கு அழும் குழந்தை போல் அழுகின்றேன். கட்டிச்சூடம் ஏந்தி நிற்கின்றேன். ஜோதியாய் வாதாயே கரம் சிரம் குவித்தேன். கனிவோடு வா அம்மா. நால் வேதம் நான் அறியேன். நூல் படித்து யாகமும் செய்ததில்லை. மனதால் எவரையும் கெடுக்க நினைத்ததில்லை. என்னோடு நீ இருப்பதை நம்பியே எப்போதும் செயல் பல செய்து வெற்றி முடித்து புகழ் பெற்றதெல்லாம் தாயே உன் லீலா வினோதங்கள். என் சிறுவயதில் ஓர் முறை கூட உன்னை நான் இருக்கங்குடியில் வந்து நான் கும்பிட்டதில்லை. நீ தந்த கவியாற்றலால் உனை பாட ஓர் முறை உன்னை பார்க்க வந்தேன். கண்டேன் சந்தன காப்பில் உண்டேன் உன் புளியோதரை பிரசாதம். அம்மா என்னை மீண்டும் மீண்டும் வரவழைத்து உன் பாடல் கவசம் திருப்பள்ளி எழுச்சி என்னை எழுத வைத்து இசை கேட்டதாயே. என் உடல் பொருள் ஆவி எல்லாம் தாயே. இருக்கன்குடி மாரியம்மா நீ போட்ட பிச்சை என் இசையா நான் கொண்டே உன் திருவடி இச்சை. ஒன்பது சக்தியும் ஒன்றானயங்கள் இருக்கன்குடி மாரியம்மா. முதல் சக்தி நீ பர்வத ராஜபுத்திரி. இரண்டாம் சக்தி நீ பிரம்மச்சாரிணி. மூன்றாவது சக்தி நீ சந்திரகண்டா. நான்காம் சக்தியம்மா நீ கூஷ்மாண்டா. ஐந்தாம் சக்தி நீ ஸ்கந்தமாதா. ஆறாம் சக்தி நீ தாத்யாயணி. ஏழாவது காலராத்ரி. எட்டாவது மகாகௌரி. ஒன்பதாவது சக்தி அம்மானி சித்திப்பிரதா. எப்பெயரில் உனை அழைத்தாலும் ஓடோடி வந்து அபயம் தருபவளே. தாயே தேவி மகாத்மியம் பூர்வ பாக கவசம் சொல்கின்றே. நீ வந்து கவசபலன் சொல்ல வேண்டும். கிழக்கில் நம்மை
இந்திராணி மகாசக்தி காக்கட்டும், அக்னி மூலையில் அக்னி தேவதை மாரியம்மன் காக்கட்டும், தெற்கில் வாராகியும் நிருதி மூலையில் கட்கதாரிணியும் காப்பாற்றட்டும், மேற்கில் வாருணி சக்தியும் வாயு மூலையில் வாயுசக்தியும் வடக்கில் கௌமாரியும் ஈசான மூலையில் சூலதாரிணியும் காக்கட்டும். பிரம்மாணி மேலே காத்தருள்வாள், விஷ்ணு சக்தி கீழே காத்தருள்வாள், பத்து திசைகளையும் சாமுண்டா தேவி காத்தருள்வாள். ஜயாசக்தி என் முன்னேயும் விஜயாசக்தி என் பின்னேயும் அஜிதா இடது பக்கமும் அபராஜிதா வலது பக்கமும் நின்று காக்கட்டும். சிகையை உத்யோதினி சக்தியும் சிரசில் உறையும் உமா சிரசையும் லலாடத்தில் மாலாதாரியும் புருவத்தை யசஸ்வினியும் காத்தருள வேண்டும். புருவ மத்தியில் திரிநேத்ரா தேவியும் நாசியில் யமகண்டா தேவியும் கண்களின் மத்தியில் சங்கினி சக்தியும் காதுகளில் துவாரவாசினி சக்தியும் நின்று காக்கட்டும். கன்னத்தை காளிகா தேவியும் கர்ணமூலத்தை சாங்கரி தேவியும் நாடியை சுகந்தா தேவியும் மேல் உதட்டை சர்ச்சிகா தேவியும் காக்கட்டும். கீழ் உதட்டை அமிர்தகலா தேவியும் நாக்கை சரஸ்வதியும் பற்களை கௌமாரியும் கழுத்தை சண்டிகையும் காக்கட்டும். உள்நாக்கை சித்திரகண்டா தேவியும் தாடைகளை மகாமாயையும் மேவாய்க்கட்டையை காமாட்சியும் வாக்கை சர்வமங்களா தேவியும் காக்கட்டும். கழுத்தை பத்ரகாளியும் முதுகெலும்பில் தனுத்தரி தேவியும் கழுத்தின் வெளியில் நீலகிரிவா தேவியும் கழுத்தெலும்பை நளகூபரி தேவியும் காக்கட்டும். இருதோள்களை கட்கதாரிணியும் இருபுஜங்களை வஜ்ரதாரிணியும் கைகளை தண்டினியும் கை விரல்களை அம்பியையும் காக்கட்டும். நகங்களை சூலீஸ்வரியும் கஷ்டகங்களை அனலீஸ்வரியும் ஸ்தனங்களை மகாதேவியும் மனதை சோக விநாசினியும் காக்கட்டும். இருதயத்தை லலிதா தேவியும் வயிற்றை சூலதாரிணியும் நாபியை காமினி தேவியும் இரகசியஸ்தானத்தை குஹ்யேஸ்வரியும் காக்கட்டும். லிங்கத்தை பூதநாதாவும் அபான துவாரத்தை மகிஷவாகினியும் இடுப்பை பகவதியும் முழங்கால்களை விந்திய வாசினியும் காக்கட்டும். துடைகளை மகாபலா தேவியும் முழங்கால் நடுவில் விநாயகி தேவியும் கணுக்கால்களில் நாரசிம்மி தேவியும் பின்னங்கால்களில் விதௌஜசியும் காக்கட்டும். கால்விரல்களை ஸ்ரீதரியும் பாதத்தின் கீழ் தலவாசினியும் நகங்களை தம்ஷீட் ராகராலியும் கேசங்களை ஊர்துவ கேசினியும் மயிர்கால்களில் கௌபேரியும் தோலை வாகீஸ்வரியும் ரத்தம் வீரியம் கொழுப்பு மாமிசம் எலும்பு மூளை இவற்றை பார்வதியும் காக்கட்டும். குடல்களை காலராத்திரியும் பித்ததாதுவை முகுடேஸ்வரியும் ஆதார கமலங்களில் பத்மாவதியும் கவதாதுவை சூடாமணியும் காக்கட்டும். நகங்களின் பிரகாசத்தை ஜுவாலாமுகியும் எல்லா சந்திகளிலும் அபேத்யா தேவியும் காத்திடட்டும். பிரம்மாணியன் சுக்லத்தை காத்திடம்மா, என் நிழலை சத்ரேஸ்வரி காத்திடம்மா, தர்மசாரிணி என் அகங்காரம் மனது புத்தி பிராணன் அபானன் வியானன் சமானன் உதானனையும் காத்திடம்மா. சக்கிரிணி எம் புகழ் கீர்த்தி அழகையும் காத்திடம்மா, இந்திராணி என் கோத்திரத்தை காத்திடம்மா, தேவி சண்டிகே எம் பசுக்களை காத்திடம்மா, மகாலட்சுமி புத்திரர்களை காக்கட்டும், பைரவி மனைவியை காத்திடம்மா, க்ஷேமங்கரி வழியை காட்டட்டும், விஜயா எல்லா புறமிருந்து எங்கும் காக்கட்டும், அம்மா மகாசக்தி மாரியம்மா எந்த இடம் கவசமில்லாமல்
காக்கப்படாமல் உள்ளதோ அதை எல்லாம் ஜெயந்தி பாபநாசினி வடிவழகி மாறினி காத்தருளல் வேண்டும். மகனே, உன் கவச பாடல் கேட்டு உளம் மகிழ்ந்தேன். உன் நோக்கப்படி கவசபரன் சொல்கின்றேன், கேள். அம்மா, யான் பெற்ற இந்த பாக்கியம் வேறு யார் பெறுவார்? சொல் தாயே, சொல். என் கவசத்தை எப்போதும் நினைப்பவன் எங்கெங்கு சென்றாலும் அங்கங்கு நாடிய பொருள் கைகூடுதலும் எல்லா எண்ணங்களின் சித்தியும் எய்துவான். எவற்றையெல்லாம் விரும்புகிறானோ அவைகளை எல்லாம் நிச்சயமாய் அடைவான். அவனே போரில் வெல்லப்படாதவனாகவும் பயமற்றவனாகவும் விளங்கி இப்புவியில் நிகரற்ற ஐஸ்வர்யத்தை அடைவான். என் கவசத்தினால் காக்கப்பட்ட மானிடன் மூ உலகிலும் பூஜிக்கத்தக்கவனாவான். எனது இக்கவசம் வானவர்களாலும் அடைதற்கரிது. தினந்தோறும் மூன்று வேளை நியமத்துடனும் ஸ்ரத்தையுடனும் எவன் இக்கவசத்தை கேட்கிறானோ அவனுக்கு தெய்வ சம்பத்து சித்திக்கும். மூ உலகிலும் அவன் பிறரால் ஜெயிக்கப்படாதவனாவான். அவன் துர்மரண பயமற்றவனாய் நூறாண்டும் அதற்கு மேலும் வாழ்வான். தோலிலும் இரத்தத்திலும் தோன்றும் வியாதிகள் எல்லாம் நாசமடையும். இப்புவியில் இயற்கையில் தாவர ஜங்கமங்களிலிருந்து உண்டாகிய விஷமாயினும் செயற்கை விஷமாயினும் மந்திர தந்திரங்களால் செய்யப்பட்ட அபிசாரங்களாயினும் எல்லாம் நாசமடையும். பூமியில் சஞ்சரிப்பவர்களும் ஆகாயத்தில் சஞ்சரிப்பவர்களும் நீரில் தோன்றுபவர்களும் உபதேச மந்திரத்தால் தோன்றுபவர்களும் உடலுடன் தோன்றியவர்களும் குல தேவதைகளும் மாலா தேவதைகளும் ஓர வடிவில் அண்டரிஷத்தில் சஞ்சரிப்பவர்களும் மகாபலம் குருந்திய டாகினி சாகினிகளும் கிரகபூத பிசாசங்களும் யக்ஷ கந்தர்வ ராட்சசர்களும் பிரம்ம ராட்சசர்களும் வேதாளங்களும் கூஷ்மாண்ட பைரவாதி துர்தேவதைகளும் கவசத்தை இருதயத்தில் தரித்த அவனை கண்ட மாத்திரத்தில் ஒடுங்கிப் போகின்றனர். அரசனிடமிருந்து வெகுமதியின் உயர்வும் சிறந்த திறமையின் ஏற்றமும் உண்டாகும். புவியெங்கும் கீர்த்தி பரவப் பெற்று அவன் புகழ் ஓங்கப் பெறுவான். சாதகன் முதலில் கவசத்தை ஜபம் செய்து கொண்டு பிறகு 700 மந்திரம் கொண்ட சண்டி சோஸ்திரத்தை ஜபிக்க வேண்டும். மலைகளும் வனங்களும் காடுகளும் கொண்ட இப்பூமண்டலம் உள்ளவரை அவனுடைய புத்திர பௌத்திர சந்ததி நீடித்து நிலைபெறும். உடல் வாழ்க்கையின் முடிவில் மாணவர்களும் அடைதற்கரிய உயர்ந்த அழியா பதவியை அப்புருஷன் மகாமாயையின் பிரசாரத்தில் எய்துவான். மகனே, உனக்கு என்ன வரம் வேண்டும், கேள். அம்மா, உலகெங்கும் சமாதானம் வேண்டும். ஜீவன்கள் அனைத்தும் நோய் நொடியின்றி நிம்மதியாய் வாழ வேண்டும். எப்போதும் நான் உன் புகழ் பாடும் வானம்பாடியாய் இருக்க வேண்டும். போதும் என்ற நிறைந்த மனது வேண்டும். பிறவாமை வேண்டும். உன் திருவடி அடைக்கலம் தர வேண்டும். சூது வஞ்சம் இல்லாத மனம் வேண்டும். தாயே, உன் திருவடியே சரணாகதி அடைக்கலம் என்றென்றும் தர வேண்டும். மெத்த மகிழ்ச்சி! என் புகழ் பாடும் கானம் பாடி பல காலம் என் திருவடி சேவை செய். முடிவில் உன்னை யாம் ஆட்கொள்வோம். உன் இறை பணி மென்மேலும் தொடர என் பரிபூரண நல்லாசிகள். அம்மா, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி.